நம்ம பேர் ரமேஷ் சேதுராமன் தானே, அவர் என்னமோ நம்ம காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டிக்குல உள்ள இருந்து பார்த்தாப்ல பேசிட்டு இருந்தாரு, கேசரி அப்படி பாத்ரூம்ல அடைச்சு போட்டாங்கன்னு. இதெல்லாம் உங்க பிரணாப் முகர்ஜி அவர்கிட்ட சொன்னது நாங்க மீட் பண்ணப்போ. அதாவது தவறுதலான பேச்சுக்கள் பேசுறது நம்மளுக்கு உண்மையா தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல, தெரியாத பேச்சு ஏதாச்சும் ஒண்ணு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து நியாயம் இல்லாதது. நிறைவேறதுக்கு வாங்க, நேரம் குறைவா இருக்கு. இல்ல இல்ல நேரம் குறைவா இல்ல, நீங்க பேசுற பேச்செல்லாம் பேசிக்கிட்டு கேட்க விடலன்னா அப்புறம் நேரம் நிறைய குறைவு, நீங்களே பேசிக்கிறீங்க. இல்ல தலைப்புக்கு நிறைவு கருத்து வாங்க, நிறைய விவாதம் பண்ணிட்டோம், வாங்க தொடருங்க. பேசி விட்டுருங்க, மத்தவங்களை பேச விட்டுருங்க, போயிட்டு வாங்க. அவங்களே பேசி கேட்டுக்கிறீங்க, நீங்களே தொடருங்க. மாணிக்கம் தாக்கூர் தொடருங்க. இல்ல இல்ல நான் பேச விரும்பல, தயவு செய்து நீங்க என்ன பேசணுமோ பேசிக்கிறட்டும். இல்ல மாணிக்கம் தாக்கூர் நீங்க நிறைவு பேசுங்க, நீங்க விளக்கம் கொடுத்து நிறைவுக்கு வாங்க. எவ்வளவு நேரம் அவரு பாத்ரூம்ல அடைச்சு போட்டதும் நரசிம்மராவுக்கு இல்ல, அதான் விளக்கம் கொடுத்து நிறைவுக்கு வாங்க. ஒரு பொறுப்புல ஒரு பொறுப்புல கட்ட கருதுங்க. அது மறைஞ்சவர்களை பாத்தீங்கன்னா ஒரு ஆள பொய்யான கருத்துக்களை பேச விட்டீங்கன்னா திருப்பி நான் பதில் சொல்லணும். மாணிக்கம் தாக்கூர் தொடருங்க. அதாவது என்னடா, ஒரு பொறுப்பான ஆளுகளை உட்கார பேசினா பரவாயில்ல, நீங்க வாட்டுக்கு அவர் வாட்டுக்கு நம்ம காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி கூட்டத்துல இருந்தா அப்ப ரமேஷ் பையன் பாரோட சின்ன மாதிரி பேசி தர்றாரு, அதெல்லாம் என்ன பொறுப்பாருங்க. இல்லங்க அப்போ எதிர்ப்பு தெரிவிச்சாச்சு, கணபதி அதுக்கு தெரிஞ்சு விளக்கம் கொடுத்தாரு. எவ்வளவு வேற அவர் நரசிம்மராவை பத்தி சொல்றாரு, மன்மோகன் சிங் பத்தி சொல்றாரு, கேசரியை பத்தி சொல்றாரு, ராகுல் காந்தியை பத்தி சொல்றாரு, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நான் சொல்லும் போது மட்டும் உங்களுக்கு என்ன சொல்றீங்க, நான் முடிங்கன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் உங்களை முடிங்கன்னு சொல்லுங்க, உங்க கருத்தை சுருக்கமா சொல்லிட்டு நிறைவு செய்யுங்கன்றேன். நீங்க பேசுங்க, அதான் நீங்க பேசிக்கிறீங்க. நீங்க நீங்களே பேசுங்க. மாணிக்கம் தாக்கூர் நான் அப்படி சொல்ல வரல. மாணிக்கம் தாக்கூர், காங்கிரஸ் உடைய தற்போது நிலவரம் விமர்சனத்துக்கு ஆளாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் குலாம் நபி ஆசாத்துடைய கருத்து எதை உணர்த்துகின்றது? ராகுல் காந்தி ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி சில தலைவர்கள் பாஜகவின் பின்புலத்தில் இருக்கின்றார்கள் அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது, கடைசியில் அது மறுக்கப்பட்டது. ஆகவே நிலவரங்கள் வேறு விதமாக இருக்கு, இது எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? காங்கிரஸ் கட்சியினுடைய இரண்டு தேர்தல்களிலே காங்கிரஸ் கட்சி தோல்வியுற்றதற்கு பின்னாலே எப்பொழுதுமே எந்த ஒரு கட்சிகளுமே இரண்டு முறை நாடாளுமன்ற தேர்தல் தோல்வியிடும் போது நடக்கின்ற அதே பிரச்சனைகள் தான். இதே இந்த பிஜேபியும் சந்தித்தது, காங்கிரஸ் கட்சியும் தேசிய கட்சிகளுக்கு இது எப்பொழுதுமே பழக்கமாகிவிட்டது. எந்த ஒரு தோல்வியாக இருந்தாலும் அதற்கு பின்னாலே சில சலசலப்புகள் நடப்பது உண்மைதான். திரு குலாம் நபி ஆசாத் அவர்களுடைய தலைமையில் ஏறக்குறைய 23 தலைவர்கள் கட்சியினுடைய தலைவருக்கு சில கடிதங்கள் எழுப்பினார்கள். காரிய கமிட்டி கூடுவதற்கு முன்னாலே அந்த கடிதம் வெளியே வந்ததனுடைய விளைவாக காரிய கமிட்டியிலே அதை பற்றி விவாதிக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியினுடைய காரிய கமிட்டி என்பது ஒர்க்கிங் கமிட்டி என்பது இருப்பதிலே அதிக உச்சகட்ட குழுவாக அதை பார்க்கலாம். இந்த காரிய கமிட்டியில விவாதிக்கப்பட்டு சில முடிவுகள் எடுக்கப்பட்டன. அந்த கடிதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களையும் உள்வாங்கி சில வகையிலே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்கள் அதற்கான நடவடிக்கைகளும் எடுத்திருக்கிறார். அதற்கு பின்னாலே திரு குலாம் நபி ஆசாத் அவர்கள் மூத்த தலைவர், அவர் ராஜ்யசபாவில் காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு உறுப்பினர். அவர் அதற்கு பின்னாலே பத்திரிகைகளை சொல்லியிருப்பது, அதாவது காங்கிரஸ் கட்சியிலே தேர்தல் நடத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருப்பது பல நாட்களாக காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்ற பலரும் கூறி வருவதால் திரு ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டிலே காங்கிரஸ் கட்சியிலே ஜனநாயகபூர்வமான இயக்கமாக மாற்றுகின்றவர் என்றால் அதுக்கு தேர்தல் உண்மையான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது பலகாலமாக சொல்லி வருகிறார். அவர் இளைஞர் காங்கிரஸிலும் மாணவர் காங்கிரஸிலும் அதற்கான தேர்தல்கள் நடத்தியும் வருகிறார். அதாவது ஒரு நியூட்ரல் பிளேயர்ஸை வைத்து தேர்தல் நடத்த வேண்டும் என்பது திரு ராகுல் காந்தி அவர்களுடைய கனவு. அதற்கு திரு கேஜே ராவ் போன்ற மிக நேர்மையான தேர்தல் அதிகாரிகளுடைய கண்காணிப்பில் இருக்கிற ஃபீல் ஃபவுண்டேஷன் ஃபார் அக்கௌண்டபிள் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் என்று கூறுகின்ற ஒரு ஒரு மிகப்பெரிய அமைப்பினுடைய மேற்பார்வையிலே காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞர் காங்கிரஸ் மற்றும் மாணவர் காங்கிரஸ் என்எஸ்யூஐ அண்ட் யூத் காங்கிரஸுடைய தேர்தல்கள் நடைபெறுகின்றன. கடந்த 12 ஆண்டுகளாக அந்த தேர்தல் நடத்தப்படும் பொழுதும் சரி, ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது காங்கிரஸ் கட்சியில இது போல தேர்தல் நடத்த வேண்டும் என்று.
ஆனால் இதே தலைவர்கள் அந்த தேர்தல் நடத்துவது தவறு என்று சொன்னவர்கள். இன்று இந்த அதே கடிதத்திலே நீங்கள் என்டிடிவியில வந்திருக்கின்ற கடிதத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இரண்டாவது பக்கத்திற்கு மூன்றாவது பக்கத்திற்கு பார்த்தோம் என்றால் அதுல வித்தியாசம் தெரியும். இரண்டாவது பக்கத்தில் இளைஞர் காங்கிரசுக்கும் மாணவர் காங்கிரசுக்கும் தேர்தல் நடத்துவது தவறு என்று சொல்வார்கள். மூன்றாவது பக்கத்திலே காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல் நடத்த வேண்டும் என்று சொல்வார்கள். அதனால் இதை பொறுத்தமட்டிலே தேர்தல் நடத்த வேண்டும் என்பது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தமட்டிலே கடைக்கோடி தொண்டன், கன்னியாகுமரியில் இருக்கின்ற கடைக்கோடி தொண்டனும் சரி, காஷ்மீரில் இருக்கின்ற கடைக்கோடி தொண்டனும் சரி, கட்சியில இருக்கின்ற கடைக்கோடி தொண்டனும் சரி, முகிமாவில் இருக்கின்ற கடைக்கோடி தொண்டனும் சரி, கொடியெடுத்து போராடுகின்ற காங்கிரஸ்க்காக இருக்கின்ற தொண்டன் அனைவருடைய தலைவர்களும் சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்கள் மட்டும்தான். அவர்களைத்தான் காங்கிரஸ் கட்சிக்காரன் நம்பி காங்கிரஸ்ல இருக்கிறானே ஒழிய மற்ற தலைவர்களை மாநில தலைவர்களாகவோ அல்லது மாவட்ட தலைவர்களாகவோ பிராந்திய தலைவர்களாகத்தான் இருக்க முடிகிறது ஒழிய தேசிய தலைவர்களாக உருவாக முடியவில்லை. அனைத்து தேசிய கட்சிகளிலே இருக்கின்ற பெரும் முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் தலைவர்கள் உருவாவதற்கான நேரங்கள் பிடிக்கின்றன. அதாவது என்னன்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அத்வானிக்கு பின்னாலே பிஜேபி எப்படி ஒரு மிகப்பெரிய சிக்கலிலே மாட்டிக்கொண்டு முடித்ததோ அதே போல திரு நரேந்திர மோடி தலைவராக உருவடுவதற்கு நடுவில் என்னென்ன பிரச்சனை நடைபெற்றதோ அது மாதிரி நடந்தது. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்பது ராகுல் காந்தி அவர்கள்தான், அது முடிவாகிவிட்டது. ஆனால் தேர்தலிலே எங்களால் வெற்றி பெற முடியாத விளைவாக 2019 தேர்தலிலே ராகுல் காந்தி அவர்கள் புல்வாமா அட்டாக் பின்னாலே புல்வாமாவுக்கு பின்னாலே வட இந்தியாவிலே நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரங்கள் வேது விதமாக இருந்தன. அதற்கு முன்னாலே புல்வாமாவுக்கு முன்னாலே நடந்த தேர்தல்களிலே காங்கிரஸ் கட்சி ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களிலே மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. தலைவர் பதவிக்கு மாற்று ஆட்கள் வந்து தேர்வு செய்ய வேண்டுமா இல்ல ராகுல் காந்தியே இருக்க வேண்டுமா என்பதில் காங்கிரஸ்ல வேறுபட்ட கருத்து இருக்கா, மாறுபட்ட கருத்து இருக்கா? காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு முறை இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கின்ற முறை என்னவென்றால் காங்கிரஸ் கட்சியினுடைய பிசிசி மெம்பர்கள், அதாவது என்னன்னா பிரதேச காங்கிரஸ் கமிட்டியினுடைய ஒரு பொதுக்குழு உறுப்பினர் என்று சொல்லுவோமே, மொத்தம் 8,800 பேர் மொத்த நாட்டிலே. ஒவ்வொரு வட்டாரத்திலும் ஒரு பிசிசி மெம்பர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், பொதுக்குழு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அவர்கள் தான் தமிழ்நாடு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவரை தேர்ந்தெடுப்பவர்கள். 8,800 பேரும் 2018 நடந்த தேர்தலிலே அனைவரும் ஒருமித்த கருத்தாக ராகுல் காந்தியை தேர்தல் தலைவராக தேர்ந்தெடுத்தோம். இப்ப ஒருமித்த கருத்து இல்லையா ராகுல் காந்தி தலைவராக தேர்வு செய்வதற்கு ஒருமித்த கருத்து இல்லையா, எதிர்ப்புகள் இருக்கா? ராகுல் எங்களை பொறுத்த மட்டுமே ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒருமித்த கருத்து 2018 இருந்தது, வருகின்ற எப்பொழுது தேர்தல் நடந்தது, 6 மாதத்தில் தேர்தல் நடக்க போகிறது, அந்த தேர்தலிலும் நீங்கள் பார்க்க முடியும் 6 மாதத்தில் ராகுல் காந்தி மிக முக்கியமான அனைவருடைய ஆதரவோடு வெற்றி பெறுவார், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. குலாம் நபி ஆசாத் சொல்லக்கூடிய கருத்து அவருடைய கருத்து, குலாம் நபி ஆசாத் அவருடைய கருத்து, அவர் மூத்த தலைவர், அவருக்கு கழுத்து குழு கூட உரிமை இல்லையா? அவரை பொறுத்த மட்டுமே காங்கிரஸ் கட்சியிலே தேர்தல் நடத்த வேண்டும் என்று சொல்கிறார். மகிழ்ச்சி, காங்கிரஸ் கட்சி தேர்தல் நடத்தி கொண்டுதானே இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டுமே எப்படி இளைஞர் காங்கிரஸ் போல தேர்தல் நடத்த வேண்டும் என்றாலும் நடத்த தயாராக இருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டுமே திரு குலாம் நபி ஆசாத் அவர்கள் தலைவருக்கு போட்டியிட போகிறாரா இல்ல, அல்ல அவரோடு இருப்பவர்கள் யாராவது தலைவருக்கு போட்டியிட போகிறாரா இல்ல? மாணிக்கம் தாக்கூர், ராகுல் காந்தியுடைய விமர்சனம் எப்படி இருந்தாலும் இந்த விடாமுயற்சி இல்லைன்னா ஒரு விஷயங்கள் முன்னிலைப்படுத்தப்படுது. அதே நேரத்தில் குடும்ப அரசியலை பத்தி இவரும் பேசிக்கிறாரு. உங்களுடைய நிறைவு கருத்துக்கள் இங்க பதிவு செய்யலாம், நேரம் குறைவா இருக்கு. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, சகோதரர் குமார் அவர் சொல்லிட்டு இருந்தாரு, இமாச்சல ஆரம்பிச்சு ஒவ்வொரு மாநிலமா போலாம் இமாச்சல் பிஜேபிக்கு. அனுராக் தாக்கூர் இப்ப நிதியமைச்சர், அவர் அப்பா முன்னாள் முதலமைச்சர், இப்ப எம்எல்ஏ இருக்காரு. ராஜஸ்தான்ல முன்னாள் முதலமைச்சர் வசுந்தரா ராஜ்யா, அவங்க பையன் துஷ்யந்த் சிங் எம்பியா இருக்காரு. உத்தரப்பிரதேசத்துல ராஜ்நாத் சிங் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்காரு, அவங்க பையன் பங்கஜ் சிங் எம்எல்ஏ இருக்காரு. கர்நாடகாவுக்கு நம்மளுக்கு தெரியும், எல்லா பிள்ளைகளுமே எம்எல்ஏக்களும் எம்பிக்களா இருக்காங்க, எடியூரப்பா பையங்களுக்கு பிள்ளைகளும். இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் பிஜேபியை பொறுத்த மட்டும் வாரிசு அரசியல் போது பிஜேபி பேசுவதற்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. ஆனா என்னடா பிஜேபி பேசிட்டே தான் இருக்கோம், அது கேட்டுட்டு தான் இருக்கணும். என்னடா பிஜேபி பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ்னுடைய ட்ரைனிங் நம்ம இவர் ரமேஷ் சேதுரவிந்தனா, அவர் என்னமோ காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டிக்குல உள்ள இருந்து பார்த்தாப்புல பேசிட்டு இருந்தாரு. கேசரிய சீதாராம் கேசரிய பாத்ரூம்ல அடைச்சு போட்டாங்கன்னு. அதாவது என்னடா, நீங்க வந்து தவறுதலான பேச்சுக்கள் பேசுறது நம்மளுக்கு உண்மையா தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல, தெரியாத பேச்சு ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து நியாயம் இல்லாதது. நிறைவு கருத்துக்கு வாங்க, நேரம் குறைவா இருக்கு.
இல்ல இல்ல நேரம் குறைவா இல்ல, நீங்க பேசுற பேச்செல்லாம் பேசிக்கிட்டு கேட்க விடலன்னா அப்புறம் நேரம் குறைவு, நீங்களே பேசிக்கிறீங்க. இல்ல தலைப்புக்கு நிறைவு கெடுத்து வாங்கன்னு நிறைய விவாதம் பண்ணிட்டோம், வாங்க தொடருங்க, பேசி விட்டுருங்க, மத்தவங்களை பேசி விட்டுருங்க, போயிட்டோம் அவங்களே பேசி கேட்டுக்கிறீங்க, நீங்களே தொடருங்க மாணிக்கம் தாக்கூர் தொடருங்க. இல்ல இல்ல நான் பேச விரும்பல, தயவுசெய்து நீங்க என்ன பேசணும் பேசிக்கிறட்டும். இல்ல மாணிக்கம் தாக்கூர் நீங்க நிறைவு பேசுங்க, நீங்க விளக்கம் கொடுத்துட்டு நிறைவுக்கு வாங்கன்றாங்க. எவ்வளவு நேரம் அவருக்கு பாத்ரூம்ல அடைச்சு போட்டதும் நரசிம்மராவுக்கு இல்ல அதான் விளக்கம் கொடுத்துட்டு நிறைவுக்கு வாங்கன்றாங்க. ஒரு பொறுப்பு இல்ல, ஒரு பொறுப்பு இல்ல, ஒரு கட்ட கருதுங்க. அது மறைஞ்சவர்களை பாத்தீங்கன்னா ஒரு ஆளே இல்ல மாணிக்கம் தாக்கூர், நீங்க அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு நிறைவுக்கு வாங்கன்றாங்க. மறைந்தவர்கள் அதாவது நரசிம்மராவ பத்தியும் ஒரு முன்னாள் பிரதமரை பத்தியும் முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவரை பத்தியும் ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய தலைவர் அந்த கேசரி பத்தி என்னென்னலாம் பேசிட்டு நீங்க கேட்டுக்கிட்டு இருந்துட்டு நான் அதுக்கு பதில் சொன்னா நீங்க நிறைவு கிரவு நிறைவு கிடுதுனா எல்லாருக்கும் 8 மணிக்கு முடியும் உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா? இல்லங்க அவட்டம் போனே, நீங்க அதுக்கு விளக்கம் சுருக்கமா கொடுங்கன்ற என்னோட கருத்து நீங்க புரிஞ்சுக்கங்க. சார் அவர்களே நான் சொல்றத கேட்டுக்கிறீங்க, பொய்யான கருத்துக்களை பேச விட்டீங்கன்னா திருப்பி நான் அதுக்கு பதில் சொல்லணும். மாணிக்கம் தாக்கூர் தொடருங்க, தொடருங்க, தொடருங்க. அதாவது என்னடா ஒரு பொறுப்பான ஆளுகளை உட்கார்ந்து பேசினா பரவாயில்ல, நீங்க வாட்டுக்கு அவர் வாட்டுக்கு நம்ம காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி கூட்டத்துல இருந்தா அப்ப ரமேஷ் என்ற பையன் பவர் அடிச்சு அப்புறமா பேசிட்டு வர்றது அதெல்லாம் என்ன பொறுப்பா தாங்க? இல்லங்க அப்பவே எதிர்ப்பு தெரிவிச்சாச்சு, கணபதி அதுக்கு தெரிவி விளக்கம் கொடுத்தாரு. எவ்வளவு வேற அவர் நரசிம்மராவ பத்தி சொல்றாரு, மன்மோகன் சிங் பத்தி சொல்றாரு, கேசரியை பத்தி சொல்றாரு, ராகுல் காந்தியை பத்தி சொல்றாரு, எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தீங்க. நான் சொல்லும் போது மட்டும் உங்களுக்கு என்ன சொல்றீங்க கேட்டா முடிங்கன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் உங்களை முடிங்கன்னு சொல்லுங்க, உங்க கருத்தை சுருக்கமா சொல்லிட்டு நிறைவு செய்யுங்கன்றேன். நீங்க பேசுங்க, அதான் நீங்க பேசிக்கிறீங்க, நீங்களே பேசுங்க. மாணிக்கம் தாக்கூர் நான் அப்படி சொல்ல வரல, உங்களுக்கு நினைவூட்டுறேன், நேரம் குறைவா இருக்கு, சீக்கிரம் பேசுங்கன்றேன். நீங்க நினைவு உங்களுக்கு நினைவூட்டுறேன், நேரம் குறைவா இருக்குன்னு நல்லா நினைவூட்டி போங்க.